வீட்டுல அங்கிட்ட இங்கிட்ட சுத்தி பார்த்தே எதுவுமே கிடைக்கல. கண்ணு முன்னாடியே ரெண்டு முட்டை இருக்கு, அதை பார்க்காம நான் பேசாடி சுத்திட்டே இருந்திருக்கேன். அந்த ரெண்டு முட்டையை வச்சு என்ன பண்ண போறேன்னு தெரியாமே பவுல்ல உடச்சு ஊத்தி விட்டாச்சு. அதுக்கப்புறம் லைட்டா உப்பு போட்டு விட்டு கரண்டி வச்சு நல்லா கலக்கிட்டு அப்படியே தோசைக்கல்ல ஊத்தியாச்சு. முட்டை வேக ஆரம்பிச்சிருச்சு, என்ன பண்ண போறேன்னு தெரியாம யோசிச்சுட்டே இருந்தேன். அந்த யோசனையோட போய் ஃப்ரிட்ஜை திறந்தேன், நாலு நாளைக்கு முன்னாடி வாங்கி வச்சிருந்த பிரெட் நாள் இருந்துச்சு, அதை அப்படியே கையோட எடுத்துக்கிட்டு அடுத்து வேற எதுவும் கிடைக்குமான்னு தேடிக்கிட்டே இருந்தேன். அப்பன் பார்த்து என் கண்ணுக்கு நான் வாங்கி வச்சிருந்த பட்டரும் சீஸும் தெரிஞ்சு பட்டரை அப்படியே எடுத்துக்கிட்டேன். சீஸ்ல ஒரு பீஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன். அடுத்ததா பட்டரை கொஞ்சம் எடுத்து தோசைக்கல்ல போட்டு விட்டு அது உருகுனதுக்கு அப்புறம் நாலு நாளைக்கு முன்னாடி வாங்கி வச்சிருந்த பிரெட் ரெண்டு எடுத்து அந்த பட்டர்ல போட்டு லைட்டா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. நண்பா இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சு போயிருக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கோம். பிரெட் ரெண்டே ஒரு பிளேட்டுக்கு மாத்தி விட்டு நம்ம முன்னாடியே ரெடி பண்ண ஆம்லேட் அந்த பிரெட்டுக்குள்ள வச்சு அப்படியே மடிச்சுட்டு மேலாப்படி சீஸ தூவி விட்டு அப்படியே பிரெட் க்ளோஸ் பண்ணியாச்சு. அடுத்ததான் மேலாப்புல கொஞ்சம் விட்டு டொமேட்டோ சாஸ் ஊத்திட்டு அப்படியே பிரெட் ஆம்லேட் எடுத்து கடிச்சு சாப்பிடும் போது வேற லெவல்ல இருந்துச்சு. நண்பா சிம்பிளான ஒண்ணுதான், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் கீழே இருக்க சிவப்பு கலர் பட்டன் நம்பிக்கை நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்க.